محمد وعلى آله وصحبه أجمعين. يا محشر المسلمين رحمكم الله. رواه البخاري ومسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لساني بطل يوم الجمعة زدت الدماء. يخطب خطب الغوث يغفر الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين. فاستغفروا إنه هو الغفور الرحيم. واحد تجدونين إمام كما خطبة ديشنا برسلنا أستاذي كم سهود لديس أن الشبد ونو إديو عوغة خطبة ونو نبي صلى الله عليه وسلم كمان أبتاسو بغير أبو هريرة رضي الله عنه كما تجدونين إن سام ديشنا أستاذي الله نوسير مسلم جنتا وكي فوص ما قرطوا آمين آمين يا رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أشهد أن لا إله إلا الله محمد رسول الله. لا حول ولا قوة. أشهد أن محمد رسول الله. هيا على الصلاة. هيا على الصلاة. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام، وآخر دعواهم أن الحمد لله رب العالمين. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: كل تحميدة صدقة. இந்த உலகை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும்
அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபாஉ தாபிஈங்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் மொமினாக வாழ்கின்ற அனைவர் மீதிலும் உண்டாகட்டும். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்குவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் என்று சொல்கிற ஒரு வேதத்தை நமக்கு வழங்கி அந்த வேதத்தை ஒரு அற்புதமான ஒரு வேதமாக யாராலும் அழிக்கவோ ஒழிக்கவோ மாற்றங்களை செய்யவோ முடியாத அளவு அல்லாஹு தஆலா புனித அல் குர்ஆனை பாதுகாத்து வைத்து அந்த குர்ஆனில் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தேவையான விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அந்த குர்ஆன் வரலாறுகளை பேசுகிறது, அந்த குர்ஆன் அற்புதங்களை பேசுகிறது, அந்த குர்ஆன் உதாரணங்களை பேசுகிறது, அந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களை பேசுகிறது, அந்த அல் குர்ஆன் அல்லாஹினால் கடமையாக்கப்பட்ட சட்டதிட்டங்கள், ஹலால் ஹராம்கள் இவைகள் அனைத்தை பற்றியும் அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் மிக அதிகமாக குர்ஆனில் அல்லாஹு தஆலா பேசுவது உலகத்துடைய படைப்பினங்கள், அல்லாஹுடைய கடமைகள் இவைகளை பேசுவதை விடவும் அதிகமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் தன்னை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய 100 திருநாமங்களை பற்றி அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய தன்மைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய சிஃபாத்துக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய வல்லமைகளை பற்றி அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அல்லாஹ் அவன் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அந்த அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு அடியான் அல்லாஹ்வை புகழ வேண்டும், நாவினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய புகழ்களை பேச வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அல் குர்ஆனில் தன்னை பற்றி தானே பேசிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன்ல 114 சூராக்கள் இருக்கின்றன. அந்த 114 சூராக்களில் அல்லாஹ் 5 சூராக்களை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழுக்கும் தகுதியானவன், புகழுக்கு தகுதியானவன் அவன் அல்லாஹ் மாத்திரம்தான், புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மாத்திரம், அவன் ஒருவன் தான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் 114 சூராக்களில் 5 சூராக்களை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் ஆரம்பித்திருக்கிறான். குர்ஆனுடைய முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, அந்த சூராவுக்கு சொல்வார்கள் சூரத்துல் ஹம்த். அல்லாஹ்வுடைய புகழை பற்றி பேசப்படுகின்ற ஒரு சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் அன்ஆம், சூரா அல் கஹ்ஃப், வெள்ளிக்கிழமை நாட்களில் நாங்கள் ஓதக்கூடிய சூரா அல் கஹ்ஃப், சூரா அஸ்ஸபா, சூரா அல் ஃபாத்திர், இப்படியாக அல்லாஹ் 5 சூராக்களை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹுக்குத்தான் சொந்தம், அவன் புகழுக்குரியவன் என்று குர்ஆனில் 5 சூராக்களை அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான், புகழை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய 100 திருநாமங்களில் ஒன்றுதான் அல் ஹமீத்.
அல் ஹமீத், புகழுக்குரியவன், புகழுக்கு சொந்தக்காரன், புகழப்படக்கூடியவன் என்ற கருத்தை உள்ளடக்கிய அல் ஹமீத் என்ற வார்த்தை அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று. குர்ஆனில் அல்லாஹ் 17 இடங்களில் அல் ஹமீத் என்ற அல்லாஹுடைய அந்த அழகான திருநாமத்தை அல்லாஹ் மொழிந்திருக்கிறான், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வை நாங்கள் புகழ வேண்டும். குர்ஆனுடைய ஆரம்பம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமான சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனிலே ஆக சிறந்த கண்ணியமான ஒரு சூரா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ஒரு நோயாளியுடைய நோய்க்கு ஆரோக்கியம் என்று சொன்னார்கள். சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய சிரமத்தை போக்கக்கூடிய சூரா, பரக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உபை, எனக்கு நேற்று இரவு அல்லாஹு தஆலா ஒரு சூராவை எனக்கு சொல்லி தந்திருக்கிறான். அந்த சூராவை போன்ற ஒரு சூரா எனக்கு முன்னால் இந்த உலகத்தில் அருளப்பட்ட தௌராத், ஜபூர், இன்ஜீல், ஏன் எனக்கு அருளப்பட்ட குர்ஆனில் கூட அந்த சூராவை விட அந்த சூராவை போன்ற உயர்ந்த சிறந்த ஒரு சூரா இதுவரைக்கும் எனக்கு அருளப்படவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொன்னார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா புகழை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். சூரா ஃபாத்திஹாவிலே நாங்கள் ஒரு விடயத்தை தான் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு, யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தா. நேரான ஹிதாயத்தை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஒரு துஆ. கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு முன்னால வரக்கூடிய 4 வசனங்களும் ஒரு துஆவை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்பதற்காக 4 வசனங்களில் நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் அர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்று 4 ஆயத்துக்களில் பிஸ்மில்லாஹையும் சேர்த்து 5 ஆயத்துக்களில் அல்லாஹ்வை நாங்கள் புகழ்ந்து விட்டு கடைசியாகத்தான் நாங்கள் கேட்கிறோம் அல்லாஹ்விடத்தில், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எதை எங்களுக்கு சொல்லித்தாரான், ஏ அடியானே உன்னுடைய தேவைகளை நான் அறிந்தவனாக இருக்கிறேன், நீ கேட்டுத்தான் உனது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அவசியம் எனக்கு கிடையாது. நீ சொல்லித்தான் உனது நோய், நீ சொல்லித்தான் உனது சிரமம், நீ சொல்லித்தான் உனது கடன், நீ சொல்லித்தான் உன்னுடைய பிரச்சனை நீங்க வேண்டும் என்பது கிடையாது. நீ சொல்லாமலும் உன்னுடைய தேவைகளை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எனவே நீ துஆ செய்கிற போது அதிகமாக நீ என்னை புகழ வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய துஆக்களில் அல்லாஹ்வுடைய புகழ் அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அதிகமாக நாங்கள் புகழ்வோம். எங்களுடைய தேவைகளை அறிந்த ரப்பு அல்லாஹ் தேவைகளை நாம் அவனிடத்தில் சொல்லாவிட்டாலும் அதை அவன் பூர்த்தி செய்து தருவான். நாம் அவனை புகழ்வதை அவன் எதிர்பார்க்குகின்றான், நாம் புகழ்வதை அவன் விரும்புகின்றான். அதனால தான் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் தொழுகிறாரு, அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதல் என்று சொன்னா அவரது தொழுகையை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஜனாசாவுக்கு முன்னான ஜனாசா தொழுகிறோம், 4 தக்பீர்கள் சொல்றோம், அதுல முதலாவது தக்பீர்ல சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லாம நாங்க எவ்வளவுதான் துஆ செய்தாலும் அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியமானவர்களே, அதனால் அல்லாஹ் அடியானே உனது தொழுகை அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நீ சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும்.
சூரத்துல் ஃபாத்திஹாவில் எதை நாங்கள் சொல்கிறோம்? அல்லாஹ்வை நாங்கள் புகழ்கிறோம். குர்ஆனுடைய முதலாவது சூரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றுதான் அல்லாஹ் சூராவை ஆரம்பித்திருக்கிறான், குர்ஆனை ஆரம்பித்திருக்கிறான். எனவே ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 17 ரக்அத்துக்கள் ஃபர்தான தொழுகைகளை தொழுகிறார். முன்பின் சுன்னத்துக்கள் இல்லாமல் ஃபர்லை மாத்திரம் தொழக்கூடிய ஒரு மனிதன் 17 தடவை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ்வை புகழ்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, சாதாரணமான ஒன்று கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வை மிகவும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தை. நினைவான சகோதரர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் அல்லாஹ் படைச்ச முதலாவது அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு உயிரினம் முதலாவது மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் படைச்சிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரூஹ ஊதுறான், அவங்களுக்கு ரூஹ ஊதப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு அவருக்கு ரூஹ ஊதப்படுது. இப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தும்மல் ஏற்படுகிறது. நபி அவர்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தும்மல் ஏற்படுது. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்ட வார்த்தை, நீ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தும்மல் போனவுடன் முதலாவது படைக்கப்பட்டிருக்கிறாங்க, ரூஹ் ஊதப்பட்டிருக்குது. முதலாவது தும்மல் போனவுடன் அவங்க சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நபி அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது மனிதர் உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மனிதன் முதலாவது மொழிந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, உங்களை யாருக்காவது தும்மல் ஏற்பட்டா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன தும்மல் ஏற்பட்ட நேரத்தில் முதலாவது சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு பின்னால் உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். வானங்கள் படைக்கப்பட்டன, பூமிகள் படைக்கப்பட்டன, இவைகளை பற்றி பேசுகிற போதும் அல்லாஹ் அங்கு சொல்கிற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கலக ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ், அவனுக்கே எல்லா புகழும். எனவே உலகம் படைக்கப்படுகிற போது கூட சொல்லப்பட்ட வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆனை துறந்தால் முதலாவது வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு இபாதத் தொழுகை, தொழுகைக்காக தக்பீர் கட்டினால் நாங்கள் ஓதுகின்ற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமான சகோதரர்களே, தொழுகையில ருகூல சுஜூதுல நாங்கள் ஓதுற எல்லா திக்ர்களும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி ருகூவில் இருந்து மேலே வந்து அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று அல்லாஹ்வை புகழ்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்கிறார் ஒரு நபித்தோழர். சலாம் கொடுத்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், நான் தொழுது கொண்டிருக்கும் போது ருகூவில் இருந்து மேலே வந்த போது உங்களில் யார் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று அல்லாஹ்வை புகழ்ந்தவர் யார் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கிற போது ஒரு சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் தான் அந்த வார்த்தையை சொன்னேன், அல்லாஹ்வை நான் தான் புகழ்ந்தேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் 30 மேற்பட்ட மலக்குமார்களை பார்க்கிறேன். அந்த மலக்குமார்கள் அவர்களுக்கு மத்தியிலே சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள், முந்திக் கொள்கிறார்கள், போட்டி போடுகிறார்கள். இவர் இந்த அடியான் மொழிந்த இந்த வார்த்தையை அல்லாஹ்விடத்தில் யார் கொண்டு போவது, நானா நீயா என்று மலக்குமார்கள் சண்டை பிடிக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை தான் எங்கட வாயால. சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நோயோடு இருந்தாலும் சரி, கஷ்டத்துல இருந்தாலும் சரி,
பிரச்சனையோட இருந்தாலும் சரி, நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, எங்கட வாயால வர வேண்டிய வார்த்தை அல்ஹம்துலில்லா. அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களை பெருமையாக பேசுகிறான். ஒன்று, அல்லாஹ்வே அவனை பார்த்து அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறான், அவனே அவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறான். இரண்டாவது, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எந்த ஒரு பாவமும் செய்யாத அல்லாஹ்வுக்கு சதாவும் கட்டுப்பட்டு வாழ்கின்ற மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? வல் மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், மாணவர்கள் மலக்குமார்கள் அல்ஹம்துலில்லா என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பிடங்களும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். வானங்கள், பூமிகள், மரம், செடிகள், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் மழை பெய்கின்ற போது இடி முழக்கத்துடைய சத்தத்தை நாங்கள் கேட்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், எங்களுடைய காதுக்கு அது இடியின் சத்தமாகத்தான் தெரிபடுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அது வானம் அல்லாஹ்வை புகழ்கிறது. யுஸப்பிஹு ர்ரஅ்பு பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், இடி முழக்கம், இடி சத்தம் இருக்கிறது, அந்த இடி என்னை புகழ்கிறது. சகோதரர்களே, இடி முழக்கம் அல்லாஹ்வுடைய புகழ் என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே மலக்குமார்களும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உயிரில்லாத வஸ்துக்களும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்த நல்லவர்கள் நபிமார்கள், நபிமார்கள் அல்லாஹ்வை புகழ்ந்த வார்த்தைகளை அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபைத ஸ்தவைத அன்த வமன் மஅக அலல் ஃபல்க் ஃபகுல் அல்ஹம்துலில்லாஹ். நூஹே, உங்களுடைய சமுதாயத்தில் உங்களையும் உங்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் தவிர மற்றவர்களை நாங்கள் அழிக்க இருக்கின்றோம், மற்றவர்களை நாங்கள் அழிக்க போகிறோம். எனவே நீங்களும் உங்களுடைய சமுதாயத்தினர்கள் மாத்திரம் கப்பலிலே ஏறுங்கள், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்குகின்ற போது அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறான், நூஹ், நீங்க கப்பலில் உட்கார்ந்தால், உங்களுடைய சமூகத்தோடு கப்பலிலே வந்து அமர்ந்து கொண்டால் அல்ஹம்துலில்லா என்று சொல்லுங்கள். அங்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்ஹம்துலில்லா என்று சொல்லுங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கண்ணியமான சகோதரர்களே, 85 வருஷமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியமில்லை, குழந்தை பாக்கியமில்லை. அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொள்றதுக்காக அவங்க செஞ்சது துஆ. அல்லாஹ்விடத்தில் 85 வருஷமாக அவங்க துஆ செஞ்சாங்க. மாற்று வழிகள் அவங்க கையாளல, சிறுக்கான விஷயங்களை செய்யல. கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் ஒரு பிரச்சனையை தீர்க்கணும், ஒரு தீர்வை பெறணும் என்றதுக்காக அல்லாஹ் காட்டித்தந்த முறை அல்லாத இணை வைக்கக்கூடிய முறைகள், அடியார்களின் பக்கம் தேவையை கண்டு அடியார்கள் மீது நம்பிக்கை வைத்து அடியார்கள் மூலம் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மாத்திரம் முயற்சி செய்வது, அல்லாஹ்விடத்தில் கேட்காமல், விக்ர் செய்யாமல், குர்ஆனை ஓதாமல், குர்ஆனில் சொல்லப்பட்ட விடயங்களை செய்யாமல், வெறுமனே அடியார்களை மாத்திரம் நாடி நாங்கள் சென்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அது ஒரு வகையான ஷிர்க், அது ஒரு வகையான இணை வைப்பு. இன்றைக்கு சில பேருக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஓடுறது எங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும் சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய 100 கொலை செய்தவனையும் அல்லாஹ் மன்னிப்பான், இணை வைப்பவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். விபச்சாரம் செய்தவனை அல்லாஹ் மன்னிப்பான், இணை வைப்பவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சகோதரர்களை, போறது எங்க? எனக்கு யாரோ சூரியம் செஞ்சிட்டாங்க, எனக்கு யாரோ செய்வினை செஞ்சிட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, வீணான கற்பனைகள், வீணான எங்களுடைய முடிவுகள் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு
தீர்வாக ஒரு நாளும் அமையாது. இஸ்லாம் சொல்லுகின்ற விடயத்தில் தீர்வு இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலம் உலகத்தில் சிர்க் தலை விரித்து ஆடிய காலம். அவருடைய வாப்பாட தொழில் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாட தொழிலே சிலைகளை செஞ்சு வியாபாரம் பண்றது. மோசமான குடும்பம். அப்படி இருந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக சிர்கான விஷயங்களை செய்யறதுக்கு அவங்க போகல. அடியாறுகளை நாடி போகல. அடியாறுகளால குழந்தையை கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. 85 வருஷமாக அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்கிறார்கள், அழுகிறார்கள், துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். குழந்தை பாக்கியம் கிடைத்தவுடன் அவர்கள் சொன்ன வார்த்தையை அந்த சந்தோஷமான நேரத்தில் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, கண்ணியமான சகோதரர்களே, எங்கள சில பேர் இருக்கிறாங்க, நோய் வரக்கொல அல்லாஹ், மௌத்து வரக்கொல அல்லாஹ், சந்தோஷம் வரக்கொல அல்லாஹ், அதாவது சந்தோஷத்துக்கு மாற்றமான விடயங்கள், கடன் வரக்கொல அல்லாஹ், நோய் வரக்கொல அல்லாஹ், உமாக்கு சோமில்ல அல்லாஹ், பாப்பாக்கு சோமில்ல அல்லாஹ். அதே நேரத்தில் அல்லாஹ் கொஞ்சம் காசை கொடுத்துட்டான், கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்துட்டான், கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டான், காய்ச்சல்ல 2 மாசம் படுத்தாரு, அல்லாஹ் அல்லாஹ் சோமாகிட்டு இப்ப செய்யறது பாவம். அல்லாஹ் மறந்தாச்சு. 85 வருஷமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தை தா, சாலிஹான குழந்தை தா. 85 வயசு துஆவை விடல. இப்ப சந்தோஷமான செய்தி, அல்லாஹ் புள்ள பாக்கியத்தை கொடுத்துட்டான். சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹா. நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு குழந்தையை கேட்டேன், அல்லாஹ் எனக்கு 2 குழந்தையை தந்தான். 2 குழந்தைகள், இப்ராஹிம் இஸ்ஹாக், இஸ்மாயில் இஸ்ஹாக், 2 குழந்தைகள். கண்ணியமான சகோதரர், என்ன சொல்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? அலல் கிபர், நான் முதுமையை அடைந்திருக்கும் போது, கிழவனாக இருக்கும் போது, வயோதிபனாக இருக்கும் போது, அல்லாஹ் எனக்கு 2 குழந்தையை தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சந்தோஷம் வரும்போதும் அல்லாஹ், ஆரோக்கியம் கிடைத்தாலும் அல்லாஹ், காசு வந்தாலும் அல்லாஹ் என்று சொல்லணும். நோய் வரக்கொள்ள மட்டும், ஆபத்து வரக்கொள்ள மட்டும், மற்றவங்க எங்களுக்கு அடிக்க கொள்ள மட்டும், அல்லாஹ் அல்லாஹ்னு போறல்ல. அதான் நபி சொன்னாங்க, மனிதனே, நீ சந்தோஷமாக வாழும் போது, ஆரோக்கியமாக வாழும் போது, இன்பங்களை அனுசரிக்குகின்ற போது, மகிழ்ச்சியாக நீ வாழ்கிற போது, அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள், அல்லாஹுடைய பெயரை சொல்லிக்கொள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கொள். யா ரிஃப்க ஃபிஷ்ஷிதா, உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, கடன் வரும்போது, பிரச்சனை வரும்போது, துன்பம் வரும்போது, நோய் வரும்போது, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். நீ யார் என்பதை அல்லாஹ் இனம் கண்டு கொள்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மலக்குமார்கள் சொல்கிற வார்த்தை அல்ஹம்துலில்லா. உலகத்தில் முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசிய முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லா. மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களும் அல்ஹம்துலில்லா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நபிமார்களும் அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், அவர்களுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் உலகத்துடைய ஆட்சியை கொடுத்திருந்தான், அறிவு ஞானங்களை கொடுத்திருந்தான், பொருளாதார வளங்களை கொடுத்திருந்தான். அவர்கள் சொன்ன வார்த்தையையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வகாலா அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபத்தலனா அலா கதீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். இந்த உலகத்தில் வாழ்கின்ற அநேகமான முஃமீன்களை விடவும் அல்லாஹ் எங்களை கண்ணியமாக வைத்திருக்கிறான். எனவே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்ன அந்த திக்ரை, அந்த ஹம்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குலில் ஹம்துலில்லாஹ். நபியே, நீங்களும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதனாலதான் கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் விரும்பியோ விரும்பலையோ, ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் தொழ வேண்டும். 17 ரக்அத்துக்கள் ஒரு நாளைக்கு தொழ வேண்டும், 5 நேர தொழுகைகளில். அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவனுடைய வாயினால் அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கிவிட்டான். தொழுகையில் மாத்திரமல்ல,
Salahu Alaihi Wasallam Avergal, Tolu Mudinda wouldn't wait to go out of Matargal, Vikr Sevargal, Alhamdulillah and Rupatimud Taravagal Sulwargal, Sundargal Salahu Alaihi Wasallam Avergal, Tolu Mudinde, Yar Alhamdulillah and Rupatimud Taravagal Sulwargal, Avergal Kallah, Sadakaudi and Nanmaikal Kudupare Pondre, Audi Pavangal, Kadal Noraye Pondre, Kadal Noraye in the Mudiyadi. Kadalil Nora Irikum, Adegal Vegamaka Visikin Tapo, Nora Uruagum, Kadal Nora Ibuda Adhimana Pavam Sedalam, Alhamdulillah and the Sulvadin Mulam, our day Pavam Gelmandikapudum, Antalabuku Shakti Vinda, or Warthedan Alhamdulillah. In a way, in the Alhamdulillah, in Batilirkumbo the Matramalla, Sandosamaka Irkumbo the Matramalla, Kabalegal Patalam, Alhamdulillah in the Sulavendum, Allah Vinanga Pugalavendum. Kanibana Sahodarigale Hadisil Khudusile Varugirathu Rasulullah Sallallahu Alaihi Wasallam Avargal Sonnargal Allahu Taala or Manidanudaiya Sinna Kulandai Kai Kulandaiyai Israil Alaihi Salatu Enru Solluvanam Neenga Avada Ruha Kai Pattrunga Sinna Pulla Pettor Kavala Kavalarikkum 2 Vayasu 3 Vayasu Pulla Mouthagina Andha Pettorgalukku Romba Kavaliyaga Irukkum Kulandai Rendu vayasu, moonu vayasu, pullada ruha, malakumargal kaipattittu, Allaha sandhikka pogumbodhu, Allah andha malakumaridathil keppan, ennudaiya vaanavargale, ennudaiya adiyanin, anbu magalai, neengal kaipattri vittirgal, mauthaaki vittirgal, andha nerathil ennudaiya adiyan enna sonnaaru, enakku yesinaara, endha pulliya Allah mauthaakittaar. Dari yang mau tak kita dekat leh ya? Entah elok esin ana, ent adiyan inna sunnan. Malak marga suluar kita leh Allah. Unudie adiyan, unudie mudibai yatuk kundar. Unudie yatuk tay perdik kundar. Hamidak, ustarjah, irand warte kita chunnar. Unde alhamdulillah. Inna alhamdulillah ya Allah. Kulandai tarum podum naan alhamdulillah endre idhe kulandai nee dhaan eduthirukkirai thandavan nee eduppadum nee palathai tarum podum naan alhamdulillah endren eduppadilum khair irukkirathu edukkum podum alhamdulillah endru sonnen enave ya allah unnudaiya adiyan naanga ruha kai pattrina udane andha vaappa allada mudiva naan yetrukolgiren endru solli alhamdulillah endru sonnare adhe maari wastarja inna lillahi wa inna ilaihi raji'un ganiman sahodarigale inda duwaava naanga odirathu mayyathu illa inna lillahi wa inna ilaihi raji'un mayyathu odira duwa illa enna sodana vandhalum naanga oda vendiya duwa sahabaakal endha alavu kanda ootla patta koodi laambu ananjalum neruppu ananjalum inna lillahi wa inna ilaihi raji'un duwaanga indiki naanga sonnaale kekkira yaaru moothundu ganiman sahodarigale Inna saudara bandalum, inna ilahi wa inna ilahi rajaun anda tangguh odur tala Allah senosa padran. Anda baca udah arti mana dari ma? Inna ilah, nangga wal dari Allahu kahai. Eda wal ka Allahu kahai. Eda tulil Allahu kahai. Eda ibadat Allahu kahai. Nang wal dari Allahu ketan, wa inna ilahi rajaun. Or nalek ini nangga anda Allah kadat teladan, poi share irukro. Kenapa mana sahul ni dua warta inna alillah, wa inna ilaihi raji'un. Ini Allah wa sandosa padatide. Ibu malak marga suluang ya Allah, ni anda adian da ruha, anda anda pilla da ruha ni kaypatro sunnai. Naga kaypatino, awan orang ke esel le, orang tu takdir ikka awan matra makah pesel le, awan orang vibersik kel le, binaga yara iman sandega padal le, awan inna alillahi wa inna ilaihi raji'un itu sunnan. Orang ni Allah suluanam. Anda adiyar kita lihat, anda malakumar kita lihat, te, udah nariyah he, anda pulleda wapawukah he, anda kelantan ini thandai kah he, swarkatil orang malik ini ninggal katenggal, swarkam beriyah he kadeikom, beriyah mak orang malik ini katenggal, malik ini katta padam, Allah wesulwanam, anda malik ini ninggal perwekonom, baitul hamz, baitul hamz, pugalukuriya biidi, yen. குழந்தையை இழக்கின்ற போதே அந்த குழந்தையின் தந்தையின் உள்ளத்தில் வருகின்ற கவலையை அல்லாஹ் அறிந்திருக்கிறான் அந்த நேரத்திலும் அவர் அல்ஹம்துலில்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்று
அல்லாஹ்வை புகழ்ந்தார். சுவர்க்கத்திலே மாளிகையை கட்டி அல்லாஹ் அவருடைய மாளிகைக்கு பைத்துல் ஹம்த் என்று பெயர் வைக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பமாக மொழிந்த வார்த்தையும் அல்ஹம்துலில்லா, மலக்குமார்கள் மொழிந்து கொண்டிருக்கின்ற வார்த்தை அல்ஹம்துலில்லா, அல்லதீன யஹ்மிலூன அல்அர்ஷ வமன் ஹவுலஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய அரிசியை சுமக்குகின்ற மலக்குமார்களுடைய வேலை என்ன? அவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, அல்ஹம்துலில்லா. அடி கண்ணியமான சகோதரர்களே, அதனாலதான் நாளை மறுமையில எல்லாருடைய கேள்வி கணக்கும் கேட்கப்படும். சுவர்க்கவாதிகளுடைய கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அவர்கள் சுவர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள், நரகவாசிகள் நரகத்துக்கு போய் விடுவார்கள். இந்த நேரத்தில் கூட அல்லாஹ் கடைசியாக சொல்ற வார்த்தை, உலகத்தை படைக்கும் போதும் அல்லாஹ் சொன்னான் அல்ஹம்துலில்லா, உலகத்தை அழிக்கும் போதும் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை அல்ஹம்துலில்லா. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்வான், உலகம் அழிக்கப்பட்டு விடும், அடியார்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டுவிடும், தீர்ப்புகள் வழங்கப்பட்டுவிடும். அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்வான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போது சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குள்ளே போவார்கள். சுவர்க்கத்துக்குள்ளே போகிற போது முதலாவது சுவர்க்கத்துக்குள்ளால் அவர்கள் காலை எடுத்து வைக்கிற போது அவர்கள் சொல்கிற வார்த்தை அல்லாஹ்வே சொல்கிறான். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குள்ளால் காலை வைக்கிற போது சொல்வார்கள், எங்களை விட்டும் உலகத்துடைய சிரமங்கள் கஷ்டங்கள் நோய் நொடிகள் கவலைகளை போக்கி சுவர்க்கத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிக் கொண்டுதான் சுவர்க்கத்துக்குள்ளே காலை வைப்பார்கள். இந்த சுவர்க்கத்துக்கு வருவதற்காக எங்களுக்கு வழிகாட்டிய நேர்வழி காட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று இன்னும் சுவர்க்கவாதிகள் அல்ஹம்துலில்லா என்று சொல்லிக் கொண்டுதான் சுவர்க்கத்துக்குள்ளே செல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அந்த நேரத்தில் கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு அடியார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி தயாராக இருப்பார்கள். நபி அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே ஒரு கொடி இருக்கும். பல நபிமார்கள் இருப்பார்கள். நபி அவர்கள் நான் தான் முஹம்மத் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக தன்னுடைய கையிலே ஒரு கொடியோடு வருவார்கள். அந்த கொடியில் கூட எழுதப்பட்டிருக்கும் லிவா உல் ஹம்த். அந்த கொடிக்கு கூட பெயர் ஹம்துடைய கொடி. அந்த கொடியுடைய அடையாளம், நாட்டு கொடிக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, இஸ்குலுடைய கொடிக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. சுவர்க்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிலே சுமக்கின்ற அந்த கொடியில் எழுதப்பட்டிருக்கும் லிவா உல் ஹம்த், புகழுக்குரிய கொடி. அதே போன்று நாம் எல்லோரும் அதான் சொல்கிற போது நபி அவர்களுக்காக நாங்கள் ஒரு துஆவை செய்கிறோம். ஏன்? அந்த நபி அவர்கள் மகாம் அல் மஹ்மூத், நபி அவர்கள் எழுப்பாட்டப்படக்கூடிய மறுமையிலே நபி அவர்களை அடியார்கள் சந்திக்கக்கூடிய, நபி அவர்கள் அல்லாஹோடு சிபாரிசு செய்யக்கூடிய, அல்லாஹிடத்தில் சஃபாட்டு செய்யக்கூடிய அந்த இடத்தை கூட அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் புகழுக்குரிய இடம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க அதிகமாக அல்லாஹ புகழுங்க. தொழுகையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க, தொழுது முடிஞ்சு புகழ்ந்தாங்க, ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டி கொண்டிருக்கும் போதும் இன்னல் ஹம்த வ நிஅமா என்று அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் தூங்கும் போதும் எழும்பும் போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சாப்பிடுகிறார், சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுக்கு கிடைத்திருந்தான் ஒரு மனிதன் ஒரு பிடி சாப்பிடும் போது அல்ஹம்துலில்லா, இதுதான் கிடைச்சிச்சு அல்ஹம்துலில்லா, சாப்பிட்டு முடிஞ்சும் அல்ஹம்துலில்லா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அந்த அடியானை பொருந்திக் கொள்கிறான், அல்லாஹ் அந்த அடியானை பொருந்திக் கொள்கிறான். அல்ஹம்துலில்லா எம்லாவுல் மீசான், எந்த பல அமல்களின் மூலம் பல சதக்காக்களின் மூலம் பாரமாக்க முடியாத மீசானுடைய தராசை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தை மீசானுடைய தராசை கனமாக்கும் நிரப்பும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்லு தஹ்மீதத்தின் சதக்கா, அல்ஹம்துலில்லா என்று சொல்வது சதக்கா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் பல கட்டங்களில் பல நிலைமைகளிலே சொல்லியிருக்கிறார்கள். உலகத்தை படைக்கும் போதும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், வானவர்கள் மொழிந்து கொண்டிருக்கிறார்கள், உலகம் அழிக்கப்படுகின்ற போதும் அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்வான், கேள்வி கணக்கின் போதும் அந்த வார்த்தை சொல்லப்படும், சுவர்க்கத்துக்கு சென்றதுக்கு பின்னாலும் அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தையை தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்
alamin, swarga vadigal, kadaisiyaga pesugindra vaarthaiyum alhamdulillahi rabbil alamin endru Allah Quranile sollirukkiran. Enave anbukkure sahodarigale, inbangalai anubavikkindra podu maathiramalla sodanigal eppattalum, kavalaigal eppattalum, kashtangal eppattalum, noi nodigal ilappukal eppattalum alhamdulillah endru naangal solvom. Allah engalude sodanigalai pokkuvan. Enada vaalkaiyila barakkat irundha andha barakkat Allah paadugaathu innum adhigapaduthi taruvan. Noi nodigal siramangal irundha Allah adha neekki engalukku paadugaappu undaakkuvan. Enave porulaadhaara nerukkadigal kashtangal varugira podu dhikrin moolamaga Allahuvai naangal nerunguvom. Dhikrgalil siranda dhikr Allahuvai naangal pugalvathu. Enave Quranil Allah 17 idangalil alhamid endru sollirukkiran. Aindhu sooraakkalai alhamdulillahi rabbil alamin endru aarambithu Quranil miga adhigamaga Allah தன்னுடைய புகழைத்தான் எல்லா இடங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறான். எனவே ஒரு அடியான் தன்னை பற்றி பேசுவதை விட ஒரு அடியான் அல்லாஹ்வை பற்றி பேசி அல்லாஹ்வை புகழ்வதை அவன் விரும்புகிறான். எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனை புகழ்ந்து அவனுடைய திருநாமங்களை பாடி அவனை நாங்கள் திக்ர் செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிருவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதுல் அஹத் الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد والصلاة والسلام على من بلغ الرسالة ونصح الأمة وأدى الأمانة وجاهد في الله حق جهاده محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان الى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب، فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله الواحد القهار الرحيم الغفار، أحمده تعالى على فضله المدرار، وأشكره على نعمه الغزار، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له العزيز الجبار، وأشهد أن نبينا محمد عبده ورسوله المصطفى المختار، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله الأطهار وإخوانه الأبرار وأصحابه الأخيار ومن تبعهم بإحسان ما تعاقب الليل والنهار. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فإنها العدة في الشدة والرخاء، والذخيرة بالسراء والضراء، كاشفة الهموم ومذهبة الغموم، وجالبة الأرزاق وميسرة الأمور بإذن الله العزيز الغفور. ألا وصلوا وسلموا رحمكم الله على النبي المختار كما أمركم بذلك العزيز الغفار، فقال عز من قائل: إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم ارض للخلفاء الراشدين أمراء المؤمنين أبي بكر وعمر وعثمان وعلي رضوان الله تعالى عليهم أجمعين، والباقين من الصحابة المهاجرين والأنصار والتابعين وتبعي التابعين إلى يوم الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات، وألف بين قلوبهم واهدهم سبل السلام. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا، ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العزيز الجبار يذكركم، واشكروه يزيدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. هيا